இப்போ வந்து மினி பாக்ஸில் வந்து எப்படி பேஜ் கார்டு சிங்கிள் பேஜ் கார்டு அடிக்கிறன்றது பார்க்குறோம். இது வந்து பெரிய பாக்ஸு சைஸ்லேயே வந்து சின்ன சைஸ் அவ்வளோதான். இதுலேயே வந்து இதுக்கு சின்ன பாக்ஸு க்ளோஸர் பாக்ஸ் இருக்குது. இது வந்து பெருசுக்கும் சின்னதுக்கும் இல்லாமல் இடைப்பட்டது மினி. இது வந்து பெருசுக்கு அடுத்தபடியான இது, இதுக்கு அடுத்து சின்ன க்ளோஸர் இருக்குது. இது வந்து மீடியமான க்ளோஸர் பாக்ஸு. இந்த பாக்ஸுக்கும் பெருசுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னாக்க, ரொம்ப இடத்த கொள்ளாது. இது வந்து ஒரே ஒரு பேஜ் கார்டு போடுறது, ஃப்ரீயாக உள்ளே வச்சுக்கலாம், ஃப்ரீயான ஏரியா. இப்போ என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். ஏன்னா வயர் வச்சுட்டு திரும்பி டைட் பண்ணால் டைட் ஆகாது. டைட் பண்ணும்போது சப்போஸ் கோர் கீர் உடஞ்சிரும். அதுக்காகவே நம்ம வந்து இப்போவே எல்லாம் ஃபுல்லாக ஒரு செக்கிங் பண்ணிக்கிறோம் எல்லாத்தோடைய பாக்ஸ் கழட்டோன்னா. ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறோம் தான் ஃபஸ்ட்டு. நல்லது ஃபஸ்ட்டு எப்படி எல்லாம் பொறுத்துதா, எப்படி பாக்ஸ் பொருந்ததா அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. செக் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சு, அந்த பாக்ஸில் என்ன கரெக்டாக செட் ஆகுதா. அப்படி செட் ஆகுனா எங்கேயாவது பிசுறு ஏதாவது வந்து இடையில மாட்டியிருக்கோம். அந்த பிசுறு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கத்தி எடுத்து கரெக்டாக பொருந்துற மாதிரி. ஆனால் எல்லா பாக்ஸ்லேயும் வர குறைபாடு தான். அந்த குறைபாடு நம்மளே சரி பண்ணிக்கிறது நல்லது. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சு. திரும்பி வந்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி மாட்டும்போது என்ன பண்ணோம், நமக்கு வந்து சரியாக செட் ஆகாது. அதுக்காக இப்போ செக் பண்ணல. ஒரு சில இடத்துல பிசுறு இருக்கும், அந்த பிசுறு வந்து இதுமாரி கத்தி வச்சுக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப சேஃபு. நம்ம திரும்பி கழட்ட போக வந்து சௌரியமாக இருக்கும். அப்போங்க நமக்கு செட் ஆகணும்னு சொல்லி அமுக்குறேன்னு சொல்லி அமுக்கிட்டு டக்குன்னு உடஞ்சிரும் ஒரு சைடு எங்கேயாவது மாதிரிட்டு. இப்போ இந்த மாதிரி பிசுறு இருக்குங்க, அந்த பிசுறு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டால் ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா நமக்கு வந்து இடையில வந்து பிரச்சனை வைக்கும். நம்மகிட்ட இடம் கூடமாக வைப்போம், அப்புறம் பாக்ஸ் டேமேஜ் ஆகிடும், அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, சே இதை முன்னாடியே பார்த்துடலாமே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுக்காக நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதான விஷயம். இதுமாதிரி நாலு சைடும் நாலு இது இருக்கும். ரெண்டு நாலு ஆறு க்ளோஸர் டைட் இருக்கும். அதில் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு திரும்பி வச்சு நல்லாச்சு மூடி செக் பண்ணி வேண்டிய ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி. திரும்பி வந்து நம்ம ஃபைபரு ஒயரை வந்துட்டு டூ கோர் இது வந்து இந்த டூ கோர் நல்லா வந்து கட்டுறெல்லாம் சீவிட்டு சும்மா ஒரு கோடு போட்டால் கூட போதும். அந்த கோடு போட்டவுடனே லைட்டாக அந்த இதுலேருந்து நாணல்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும், நரம் மாதிரி இருக்கும். நரம்பு லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கோரை நல்லா சீவி விட்டுட்டு ஒரு கோடு போட்டியில் தான் போதுமான விஷயம். டக்குன்னு உடஞ்சிக்கும் ஒயர் வந்துட்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப கத்தி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கட்டுறலாம் இருக்கும், அந்த கட்டுற இதை இடங்களும் வச்சுன்னா திடீர்னு கட்டாயிடும், ஏதாவது பிரச்சனை தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பிரச்சனையே இல்லை நமக்கு வந்து. இப்போ சும்மா லைட்டாக ஒயரில் ஒரு கோடு போட்டால் போதும். அப்படியே எடுத்துகிட்டு ஸ்லீவால் அப்படியே கட் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். உள்ளார வச்சுட்டு வயிறு கோர் உள்ள ஒரு பாக்ஸ் உள்ளார. இந்தமாதிரி கோரை உள்ளே விடும்போது ஆச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோரை உள்ளே விட்டுட்டு வயிறை உள்ளே விட்டுட்டு மேலே உள்ளதை மட்டும் நல்லா டைப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். கோர் வயர் வந்து இவ்வளோது போதுமானது. அப்புறம் வந்து நல்லா ஸ்க்ரூ வந்து நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஃபுல் டைட் வச்ச உடனே அந்த ரெண்டு ஸ்க்ரூ நல்லா டைட் வச்சுட்டு அவங்க வெளியில் ஒன்று வெளியில் ஒன்று இருக்கும், அதை வச்சுட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி ஃபிட்டிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபானது. கோர் அடிச்சிட்டோம், கோர் அடித்து நல்லா எப்படி பேக்கிங் பண்ணுறீங்கன்றதை பார்த்துங்க. இப்படி தான் வச்சு நல்லா வெச்சு கடை வச்சுட்டு நல்லா பேக் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீயாக பண்ணிவிட்டு சின்ன க்ளோஸர் பாக்ஸில் மினி க்ளோஸர் பாக்ஸில் எப்படி ஒரு பேச்சு கடை அடித்து நல்லா ஃப்ரீயாக வச்சுருன்றதை பார்த்துக்கலாம். வந்து வேலை முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சு அப்படியே டேப் அடிச்சுட்டு